பன்னீர்செல்வம் தன்னை சந்திக்க நேரம் கேட்டதாகவும் அதன் பேரில் தாங்கள் சந்தித்து பேசியதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசை கலைக்கும் முயற்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட்டதாக கூறி இதனை தொடங்கி வைத்துள்ளார் டிடிவி தினகரன் ஆதரவாளரான தங்க தமிழ்ச்செல்வன். இந்த நிலையில் சென்னை அடையாறில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வனின் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தினார். கடந்த ஆண்டு ஜூலை 12 ஓ பன்னீர்செல்வம் தன்னை சந்தித்து வருத்தம் தெரிவித்ததாக டிடிவி தினகரன் கூறினார். திரும்ப திரும்ப கேட்டதும் இவங்கெல்லாம் சொன்னதுனால போய் சந்திச்சதுல நடந்தது அவர் நான் தவறு செஞ்சிட்டேன், நான் வந்து இவர் பேசினதெல்லாம் தவறு, நான் அவசரப்பட்டுட்டேன், நான் என் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு உங்களோட நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம், நாங்கள் எடப்பாடியை எதுக்கிறதுக்கு நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணுறேன்னா, சரி நீங்கள் பேசிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது போன வருஷம் ஜூலை 12, அதாவது அந்த சைன் வீக் 12 இருக்குங்கிறது நம்பிக்கையான தெரியும், அதனால அவர் அந்த டேட்டா சொல்றார். இதற்கு பிறகு கடந்த வாரம் நண்பர் ஒருவர் மூலமாக தொடர்பு கொண்ட பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து தூக்கிவிட்டு தன்னை முதலமைச்சராக வேண்டுமென விருப்பப்பட்டதாக தினகரன் கூறினார். இபிஎஸ் வந்து பதவியிலிருந்து இறக்கிட்டு சார நான் உட்கார வைக்கிறதுக்கு தயாராயிட்டேன், அதுக்கு வரணும், அதுக்காக பார்க்கணும், போன வர கேட்டதா அந்த நண்பர் சொல்லி எனக்கு தகவல் வந்ததும் நான் அதை தான் சொன்னேன். இவருக்கு ஒரு முற்றுப்புடி வைக்கணும் முடிவு வந்து தங்களது ஸ்லீப்பர் செல் இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறினார். ஸ்லீப்பர் செல்லு கிடையாது, ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது ஒரு உன்னதமான வேலைங்க, அது எல்லாராலையும் செய்ய முடியாது, ஓபிஎஸ் செய்வாரா? நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எதிர்ப்பு தெரிவித்து தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட 10 ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க புறப்பட்ட போது அவர்களை தடுத்து நிறுத்தியது தான் தான் என்றும் அவர் கூறினார். பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தப்ப அடுத்த நாள் அவரு வீரமணி அந்த வேலுமணி எல்லாம் ஒரு 10 பத்து பேரோட அங்கேருந்து கிளம்பி சொல்லிட்டு போக இருந்தவங்க பழனிசாமி எனக்கு ஃபோன் பண்ணி நான் காலங்காலத்தில் கிளம்பி போனேங்க, போய் ஸ்டாப் பண்ணேன். அதேமாதிரி கவர்னர்கிட்ட போய் நாங்கள் லெட்டர் 15 கொடுத்தப்ப நான் துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லி கவர்னருக்கு எழுதாப்புல என்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சவர் தங்கமணியும் வேலுமணியும், அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி பதவிக்கெல்லாம் நான் வரணுங்கிற விருப்பம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அணியோடு இணைவது தற்கொலைக்கு சமம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். நான் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இவங்களோட போய் இணைகிறதுங்கிற வார்த்தையே அது வந்து தற்கொலைக்கு சமம், அது நான் பலமுறை சொல்லிட்டேன். மேலும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசையில்தான் ஓ பன்னீர்செல்வம் தியானம் இருந்ததாகவும் தினகரன் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கவிழக்கூடாது என்ற காரணத்தினால் மனம் விட்டு பேசுவதற்காக டிடிவி தினகரனை சந்தித்தேன் என்று துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு தொடர்பாக கிரீன்வே சாலையில் உள்ள தமது இல்லத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சசிகலா குடும்பத்திடம் கட்சியும் ஆட்சியும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே தர்மயுத்தம் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். மனம் விட்டு பேச வருமாறு தினகரன் விடுத்த அழைப்பின் பேரில் கடந்த ஆண்டு ஜூலை 12 அவரை சந்தித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பு இருவருக்கும் பொதுவான ஒரு நண்பர் வீட்டில் நடந்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் ஒப்புக்கொண்டார். நான் சந்தித்து மனவிட்டு பேச வேண்டும் அவரிடம் என்று அவர் சொன்னதின் காரணமாக அவருடைய நண்பருடைய அவருக்கும் பழைய நண்பர் எனக்கும் பழைய நண்பர் அவர் வீட்டில் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்து வந்தால் அவர் ஏதோ மனம் திருந்தி தான் நம்மளை சந்தித்து மனவிட்டு பேச வருகிறார் என்று நினைத்தால் மீண்டும் அவர் முன்பு பேட்டிகள் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப என்னுடன் ரிப்பீட் பண்ணார். இந்த ஆட்சியில் இல்லாமல் அவர் முதலமைச்சரை எடப்பாடி அறிவித்து நான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்னிடம் பேசினார் ஒழிய எனக்கு மனசு தூக்கி வாரி போச்சு. அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்ற நிலையை நான் எடுத்து வந்துட்டேன். அதற்கு பண்ணாலும் நாங்கள் அவசரமாக இந்த நிலைமையிலிருந்து நீடிக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் கூடி பேசி ஒன்றாக இணைந்தோம். நாங்கள் நடந்தது ஜூலை 12 சந்தித்தது, சேர்ந்தது அதற்கு அடுத்த மாதம் செப்டம்பர் 21.
இதுதான் நடந்த உண்மை. தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம், தினகரனை சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை கலைக்கவா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது குறுக்கு வழியில் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு ஒருபோதும் இல்லை என்று கூறினார். இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசில் நான் துணை முதலமைச்சர், நாங்க எதுக்கு உகுறேன்? அந்த தேவை இல்லையே. முதலமைச்சர் கவிழ்த்துட்டு முதலமைச்சர்